விஸ்வம் விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திருத்தலம் திருவாமாத்தூரில் இருக்கக்கூடிய முக்தாம்பிகை சமேத அபிராமேஸ்வரர் திருக்கோவில். அதென்ன திருவாமாத்தூர்? பசுக்கள் முதன் முதலாக இந்த உலகத்தில் தோன்றிய போது கொம்புகள் இல்லாமல் தான் இருந்ததாம். அந்த பசுக்கள் எல்லாம் நந்தி தேவர்கிட்ட போய் முறையிட்டன, எங்களை மற்ற மிருகங்கள் துரத்துகிற போது கொம்பு இருந்தால் தானே எங்களுக்கு பாதுகாப்பு, அதனால் சிவபெருமானிடம் சொல்லி எங்களுக்கு கொம்புகள் கிடைப்பதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பசுக்கள் நந்தி தேவரை கேட்க, நந்தி தேவரினுடைய அருளால் சிவபெருமானிடம் இருந்து பசுக்கள் கொம்புகளோடு பிறந்தன. பசுக்கள் பூஜித்த ஊர், ஆ என்றால் பசு, ஆ பூஜித்த ஊர் என்பதால் இந்த ஊருக்கு ஆமாத்தூர் திருவாமாத்தூர் என்று பெயர். இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை முக்தாம்பிகை, முக்தியை தரக்கூடிய அம்பிகை என்பதால் அவளுக்கு முக்தாம்பிகை என்று பெயர். பிரிங்கி முனிவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் எப்போவுமே சுவாமியை மட்டும்தான் கும்பிடுவார், அம்பாளை கும்பிட மாட்டார். அதனால் அம்பாள் கொஞ்சம் திருவிளையாடல் நிகழ்த்துவதற்காக அவரை வன்னி மரமாக போகும்படி சாபம் கொடுத்தாள். வன்னி மரமாக இருந்த பிரிங்கி முனிவர் இந்த திருவாமாத்தூர் திருத்தலத்திற்கு வந்து தவம் செய்து தன்னுடைய சாபம் நீங்க பெற்றார். இந்த கோவிலினுடைய தல விருட்சமே வன்னி மரம் தான். இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அந்த காலத்துலலாம் சத்தியம் பண்ணுனா உண்மையாக பண்ணுவாங்க. ஏ மேலே சத்தியம் பண்ணு, சாமி மேலே சத்தியம் பண்ணு, உன் குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு யாராவது சொன்னால் அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பயந்து உண்மையான சத்தியம் மட்டும்தான் மக்கள் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் சத்தியம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப எளிதாயிடுச்சு. யாருக்கு தெரிய போகுது கடவுள் வந்து நம்மளை கேட்கவா போகிறார் அப்படின்ற மனநிலை நிறைய பேருக்கு வந்தாச்சு இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த கோவிலினுடைய தல புராணம் சொல்கிற கதையை நான் சொல்கிறேன். அந்த காலத்திலேயே பொய் சாட்சி சொல்கிறவங்க இருந்திருக்காங்க ஒரு சிலர். ஒரு அண்ணன் தம்பி, தம்பியினுடைய சொத்துகளையும் அண்ணன் அபகரித்து கொண்டு அதையெல்லாம் விற்று தங்க நாணயமாக மாற்றி ஒரு மூங்கில் தடியில் ஒளிச்சு வச்சுருக்கான். தம்பிக்கு சந்தேகம், நம்ம சொத்தையும் அண்ணன் நம்மளை ஏமாற்றி வித்துட்டார் போல இருக்கே அப்படின்னு ராஜா கிட்ட மன்னன் கிட்ட அந்த வழக்கை கொண்டு வரார். மன்னன் விசாரிக்கிறார். அண்ணன் சொன்னான், ஐயோயோ என் தம்பியோட சொத்தை நான் ஏமாற்றி எடுத்துக்கிட்டேனா? இல்லவே இல்லை மகாராஜா. ராஜா பார்த்தார், கோவிலில் சத்தியம் பண்ணுறியா? அன்னைக்கெல்லாம் நிறைய கோவில்களில் திருவட்டப்பாறை இருக்கும், கோவிலில் சத்தியம் பண்ணுறவங்க அங்கே வச்சு தான் சத்தியம் பண்ணுவாங்க. அதே மாதிரி திருவாமாத்தூர் கோவில்லையும் திருவட்டப்பாறை இருக்குது, நீங்கள் போகும்போது அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சத்தியம் தானே, கோவிலில் திருவட்டப்பாறையில் வந்து பண்ணணும், அவ்வளோதானே, நான் பண்ணுறனே அப்படின்னு அண்ணன் கோவிலுக்கு வந்து அம்பாள் சந்நிதி முன்னாடி நின்று திருவட்டப்பாறையில் சத்தியம் பண்ணார், தம்பியோட சொத்தை நான் அபகரிக்கவே இல்லை. ஒருத்தன் இவ்வளவு துணிச்சலாக சத்தியம் பண்ணுறான் அப்படின்னா அது உண்மையாக தானே இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் களைஞ்சு போயிட்டாங்க. சத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணன் என்ன பண்ணார், தங்க நாணயங்கள் இருந்த மூங்கில் தடி இருக்குல்ல அதை தம்பிட்ட கொடுத்தார். சத்தியம் தானே, நான் பண்ணுறேன், இந்த எப்படி இதை வச்சுக்கோ அப்படின்னு தம்பிட்ட கொடுத்துட்டு தான் சத்தியம் பண்ணார். தம்பி தகச்சு போயிட்டார், அண்ணன் என்ன இப்படி போய் சத்தியம் பண்ணுறாரே அப்படின்னு. எல்லாரும் சுற்றி நின்றவங்களாம் களைஞ்சிட்டாங்க, தம்பிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ணனுக்கு ஒரே சந்தோஷம், அவன் அந்த சந்தோஷத்தில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தான். சாமியா சத்தியமா, பொய் சத்தியம் பண்ணுறவங்கள இந்த சாமி தண்டிக்குமாமே, நானும் தான் பொய் சத்தியம் பண்ணேன், என்ன பண்ணுச்சு இந்த சாமி அப்படின்னு திமிரா கேட்டான். கடவுள் எப்போதுமே தண்டிப்பார், அதுலேயும் பாருங்கள், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொல்லும் அப்படி தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கோவில் தல வரலாறு
அரசன் மட்டுமல்ல ஆண்டவனும் அன்றே கொன்ன கதையைத்தான் நமக்கு சொல்கிறது. ரொம்ப திமிரா பொய் சத்தியம் பண்ணிட்டேன், என்ன பண்ணுச்சு அந்த சாமி அப்படின்னு நடந்து வந்துட்டு இருந்தான் பாருங்க. கடவுளுக்கு அது பொறுக்கலை. அங்கே ஒரு நாகம் வந்து அவனை தீண்டியது. அவன் அந்த இடத்திலேயே இறந்து போனான். அப்படி தீண்டிய அந்த நாகத்துக்கு ஒரு வருத்தம், போயும் போயும் பொய்சாட்சி சொன்ன ஒருத்தனை போய் நாம தீண்டி அந்த பாவம் நமக்கு வந்துருச்சே அப்படின்னு அந்த நாகம் வருத்தப்பட்டதான். அந்த நாகத்தினுடைய தலை அருகிலேயே நாகாத்தம்மன் கோவிலில் இருக்கிறது. அந்த நாகத்தினுடைய வால் பகுதி அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக அம்மன் சந்நிதிக்கு வந்து அம்மன் திருமேனியுடன் ஐக்கியமாக்கிவிட்டது. தம்பி கையில இருந்த அந்த மூங்கில் தடி அப்படி அசைச்சு பார்க்கறான், உள்ள கலகலகலான்னு சத்தம் கேக்குது. என்ன அப்படின்னு உடைச்சு பார்த்தா உள்ள இருந்ததெல்லாம் தங்க நாணயம். அப்பதான் தம்பிக்கு நடந்த விஷயமே புரிஞ்சது. பொய் சாட்சி சொன்ன தம்பியை ஏமாற்றி அவன் சொத்துக்களை அபகரித்து கொண்ட அந்த அண்ணனுக்கு கடவுள் தண்டனை கொடுத்த தலம் என்பதால் யாரெல்லாம் பொய் சாட்சி சொல்றாங்களோ அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இறைவன் தண்டனை கொடுப்பான், அம்பிகை தண்டனை கொடுப்பாள் என்பது காலம் காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, யார் வீட்டிலலாம் சொத்து பிரச்சனை இருக்கோ, யார் வீட்டிலலாம் பங்காளி பிரச்சனை இருக்கோ, அவர்களெல்லாம் இங்கே வந்து வழிபட்டால் அந்த பிரச்சனை தீரும் என்பது கோவிலின் தல புராணம் நமக்கு சொல்கிற செய்தி. வீடு அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் இந்த காலத்தில் என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் சொத்து பிரச்சனை அப்படின்றது ஏறக்குறைய எல்லா வீடுகள்லையும் இருக்கக்கூடிய விஷயம்தான். வீட்டில் சொத்து பிரச்சனை இருக்குதுங்க, தீரவே இல்லை, வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டே இருக்குது, பங்காளிகளுக்கும் எங்களுக்கும் நில பிரச்சனை இருக்குது, வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து அம்பாள் சந்நிதியிலும் சுவாமி சந்நிதியிலும் நின்று உங்களுடைய வேண்டுதலை சொன்னால் அந்த பிரச்சனை தீரும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் யாராவது பொய் சொல்லி உங்களை ஏமாத்திருக்கலாம், அவனை நான் நல்லவன்னு நம்புனேன் ஆனால் இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டானே, கடவுள் அவனை தண்டிக்க மாட்டானா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து திருவாமாத்தூரில் இருக்கக்கூடிய முக்தாம்பிகை சமேத அபிராமேஸ்வரர் சந்நிதிக்கு வந்து கடவுளே எனக்கு நியாயம் வேண்டும், என்னை பொய் சொல்லி ஏமாற்றியவனுக்கு நீதான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக சுவாமி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை செய்வார் என்பது அந்த கோவிலின் தலபுராணம் நமக்கு சொல்கிற நம்பிக்கையான செய்தி. இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? மூன்று பேருமே தேவாரம் பாடிய சிறப்புக்குரிய தலம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூன்று பேராலும் பாடல் பெற்ற தலம் இந்த தலம். ராமாயணத்தில் வாலி வதைப்படலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமன் வாலியை வதம் செய்தான் இல்லையா? அப்படி வதம் செய்வதற்கு முன்னால் ராமன், அனுமன், சுக்ரீவன் மூன்று பேரும் ஒரு உடன்பாடு செய்து கொண்ட திருத்தலம் இந்த திருவாமாத்தூர் திருத்தலம் என்பது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பு. மூன்று பேரும் பாடப்பட்ட தலம் என்றாலே அந்த திருத்தலம் மிக மிக சிறப்புக்குரியது. அதில் சுந்தரர் சொல்றார், காண்டனன் காண்டனன் காரிகையால் தன் கருத்தனாய், ஆண்டனன் ஆண்டனன் ஆமாத்தூர் எம் அடிகட்கால், பூண்டனன் பூண்டனன் பொய்யென்று சொல்லுவன் கேன்மின்களே, மீண்டனன் மீண்டனன் வேதவித்து அல்லாதவருக்கே என்று சுந்தரர் போற்றி பாடுகிறார். ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் என மூன்று பேராலும் போற்றி பாடப்பட்ட சிறப்புக்குரிய திருத்தலம் திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் திருக்கோவில். வாழ்க்கையில் இந்த சொத்து பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க சில வழக்குகள்லாம் பாருங்களேன், வருஷ கணக்கில் இழுத்தடிச்சிட்ருக்கோம், அதில் தீர்ப்பும் வராது, அது எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியாது, ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை எப்போ முடியும்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். சில பேர் சொத்து என்னங்க சொத்து, அண்ணன் என்கிட்ட நல்லா பேசினா போதும், தம்பி என்கிட்ட நல்லா பேசினா போதும், இந்த சொத்து எங்கள் கைக்கு வரணும் அப்படின்றது மட்டுமில்ல தம்பியும் வேணும் அண்ணனும் வேணும் என்று நினைப்பவர்கள், பங்காளிகள் கூட பகை இருக்கக்கூடாது அந்த உறவும் எங்களுக்கு வேணும் என்று நினைப்பவர்கள், பொய் சொல்லிட்டான் ஏமாத்திட்டான் அவனுக்கு என்ன தண்டனை என்று ஒவ்வொரு நாளும் தவிப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் மிக முக்கியமாக திருவட்டப்பாறை சந்நிதியில் நின்று உங்களுடைய வேண்டுகோளை மனமுருகி சொல்கிற போது
இறைவன் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்பது இந்த கோவிலினுடைய தலவரலாறு சொல்கிற செய்தி. வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு முறை சென்று வாருங்கள். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, திருவண்ணாமலை செஞ்சி சாலையில் 2 கிலோமீட்டர்லேயே திருவாமாத்தூர் இருக்கும். அதிலிருந்து உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் போனால் இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் போக முடியும். வாழ்க்கையில் சொத்து பிரச்சனையால் சண்டை, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, சகோதரர்களுக்குள்ள மன விரிசல் என்று இருப்பவர்கள் வாய்ப்பு கிடைக்கிற போது ஒரு முறை திருவாமாத்தூர் திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள். மீண்டும் இன்னொரு பாடல் பெற்ற தலத்தை இதே நிகழ்ச்சியில் நாம் அனைவருமாக சேர்ந்து தரிசனம் செய்யலாம். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.